இட்டுபடிச்சாலை திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகள் மீது போடப்பட்ட அத்துணை வழக்குகளையும் ரத்து செய்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பிற்கு தற்பொழுது சேலம் மாவட்டத்தில் விவசாயிகள் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய கல் நிலவரங்களை எம்முடைய செய்தியாளர் குமரேசனிடம் கேட்கலாம். குமரேசன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிஜமாக ஆயிரக்கணக்கான விவசாய விளைநிலங்களை அழித்தும் பல லட்சக்கணக்கான மரங்களை அழித்தும் கொண்டு வரக்கூடிய அந்த எட்டு வழிச்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் கடந்த 2018 ஆண்டிலிருந்து விவசாயிகள் ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கார்கள். குறிப்பாக கடந்த 2018 ஆண்டு மே மாதத்தில் இந்த திட்டமானது அறிவிக்கப்பட்டு உடனேயே தமிழக அரசானது நிலங்களை கைப்பற்றும் அந்த வேலையில் ஈடுபட்டது. அப்போதுதான் விளைநிலங்களை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்தது. குறிப்பாக வருவாய்த்துறை மற்றும் போலீசாரை கொண்டு ஒரு அடக்குமுறையை ஏற்படுத்தி விவசாயிகளிடமிருந்து அந்த நிலங்கள் கைப்பற்றப்பட்டன. அந்த சமயத்தில் தான் விவசாயிகளை பொறுத்தவரை தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க என்ற வகையில் அவர்கள் அதிகாரிகளை நாடியதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினர். அந்த போராட்டம் நடத்தியதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் தங்கள் நிலங்களை விட்டுத்தர மாட்டோம் என்ற ஒரு பிடிவாதத்தில் இருந்த நிலையில் தான் காவல்துறையினரை பொறுத்தவரை அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணி செய்தார்கள். குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 50க்கும் மேற்பட்ட வழக்குகளும், அதே போல இந்த எட்டு வழி செயலால் பாதிக்கப்பட்ட இந்த 5 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் மீது 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த நிலையில் தான் தற்போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றதிலிருந்தே இந்த எட்டு வழிச்சாலை திட்டத்தை கொண்டு வர மாட்டோம் என்று அதாவது விவசாயிகளுக்கு உறுதியளித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த எட்டு வழிச்சாலையால் அந்த மக்களுக்கு கடந்த ஆட்சியில் போடப்பட்ட அத்தனை வழக்குகளும் தற்போது ரத்து செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் அவருக்கு அந்த அதாவது தங்களுக்கு மத்தியில் உள்ள அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் தான் தற்போது இந்த விவசாயிகள் பூலாவரி பகுதியில் ஒன்று திரண்டு அவர்கள் தற்போது அவர்கள் இந்த அதாவது இனிப்புகளை வழங்கி ஒருவருக்கொருவர் தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சி தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கோம். குறிப்பாக தாங்கள் காலங்காலமாக வளர்ந்த இந்த விவசாய நிலத்தை அதாவது தங்களை தாங்கள் வசிக்கக்கூடிய இந்த இடத்திலேயே அகதிகளாக்கும் வகையில் கடந்த அதிமுக அரசானது இந்த நிலங்களை பறிக்க முயற்சியில் ஈடுபட்டது. அந்த முயற்சி தற்போது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்ற வகையில் தான் தங்களுடைய மகிழ்ச்சியை அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கார்கள். இங்கு ஏற்கனவே இந்த வழக்கில் உள்ள ஒருவரிடம் கேட்போம். சார், ஏற்கனவே நீங்கள் வந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை இந்த நிகழ்ச்சி அந்த அதாவது இந்த நிலத்தை மீட்டு தரணும்னு பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டீங்க. உங்கள் மீது போடப்பட்டிருந்த வழக்கு இப்போ ரத்து செய்யப்படும் சொல்லி தமிழக முதல்வர் சட்டப்பேரவையில் அறிவிச்சிருக்கா, அதை எப்படி பார்க்குறீங்க? ஐயா, இன்றைக்கி வந்து எட்டு வழிச்சாலை விவசாயிகள் மேலே எங்கள் மேலே போட்டிருக்கிற வழக்கில் ரத்துன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேங்க ஐயா, ரொம்ப நிம்மதியாக இருக்கிறோம். 3 ஆண்டு காலமாக என்ன நாங்கள் அறவழியில் தான் விவசாயிகள் போராட்டம் பண்ணணும். கருப்பு கொடி கண்டனம் தெரிவித்து வழக்கு போட்டிருக்காங்க ஐயா மேரில். மனு கொடுக்க போனாங்க புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட. முதல்வர் எங்களை சந்திக்க விடாமல் காவல்துறை எங்கள் மேலே வழக்கு போட்டு திருப்பி அனுப்பிச்சிருச்சு. அராஜக முறையிலைங்க, அறவழியில் போகிறாங்க விவசாயிகள் மேலே தான் வழக்கு. இந்த அழிவு திட்டம் வேண்டாம், எங்களை சந்திங்க, இந்த திட்டத்தினுடைய அழிவுகளை எடுத்து சொல்கிறேன், இந்த திட்டம் வேண்டாம், விவசாயிகளை காப்பாற்றுங்கன்னு கதறணும். 3 ஆண்டு காலமாக முதல்வர் எங்களை சந்திக்கவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு ஆதரவான என்ன திட்டங்களை அறிவித்தாரோ அதை ஒவ்வொன்றாக இப்போ செயல் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் செயல்படுத்திட்டு வராருங்கய்யா. டெல்லி சென்று பிரதமரிடம் வந்து இந்த எட்டு வழிச்சாலை திட்டம் 25 அறிக்கைகள் இல்லை, இதையும் ஒரு அறிக்கையாக கொடுத்து இந்த திட்டம் அழிவு திட்டம் வேண்டாம் ரத்து பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. அடுத்தது எட்டு வழிச்சாலை விவசாயிகள் மேலே போட்டிருக்கிற வழக்குகள் எல்லாம் வாபஸ் இன்றைக்கி வாங்கியிருக்காரு. எங்கள் விவசாயிகள் மட்டும் காப்பாற்றலைங்க, தமிழக விவசாய சாவனுடைய விளிம்புக்கு போச்சு. அதை ஆண்டவனாக பார்க்குறோம், அதை காப்பாற்ற முன் வந்திருக்காரு. அதை காப்பாற்றுறதுக்காக அவரை கடவுள் சாணத்தில் நாங்கள் விவசாயிகளெல்லாம் நாங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறோம். நிச்சயமாக செயல்படுத்துவார். தமிழக மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்குது. நிச்சயமாக நிச்சயமாக அவருக்கு கோடான கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறோம். விரைவில் எட்டு வழிச்சாலை திட்டம் ரத்து என்ற அறிக்கையும் வெளியிடுவார். ஹைட்ரோ கார்பன் திட்டம், விவசாயிகள் சம்மந்தப்பட்ட எல்லா நலத்திட்டங்களையும், சென்ற ஆண்டில் செய்யப்பட்ட அழிவு திட்டங்கள் எல்லாமே, விவசாயத்தை அழிக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் பூராத்தையுமே இவர் இப்போ காப்பாற்றுற அறிக்கைகளை வெளியிட்டிருக்காரு. அந்த சட்டங்களை இட்டுக்கிட்டு இருக்காரு. மிகப்பெரிய அவருக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறேன் ஐயா. நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க, உங்கள் மீது பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரத்து செய்யப்பட்டதை? அதாவது நாங்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போக கிடையாது, போலீஸ் எங்கள் மன்னன் மிதி கிடையாது, எந்த கோர்ட்டுக்கும் போக கிடையாது. என் பேரில் சாதாரணமாக 5 கேஸ் போட்டு வச்சுருக்குறாங்க. எடப்பாடி அரசு போட்டிருக்குது 5 கேஸ், அராஜக முறையில் போட்டு வச்சுருக்குது. எங்கள் நிலத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு எட்டு வழிச்சாலை வேண்டான்னு சொல்லி ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு என் மேலே கேஸு. கலெக்டரேட்டில் போய் கலெக்டருக்கு மனு கொடுக்க போனதுக்கு அங்கே ஒரு கேஸு. இந்த மாதிரி டெல்லி இது சென்னை போனோம், ஆர்ப்பாட்டம் பண்ணி நாங்கள் மனு கொடுக்க போனோம், முதல்வருக்கு மனு கொடுக்க போனோம், அங்கே எந்த பேரில் கேஸு. அன்றைக்கு 400 கேஸு சென்னையில், 400 கேஸு திருவள்ளிக்கேசன் கேஸில், 400 கேஸ் போட்டு வச்சுருக்காங்க. இப்படியெல்லாம் பல விதமான கேஸ் போட்டு எங்கள் ஒன்றுமில்லாத முன்ன நடந்த ஆட்சி எடப்பாடி அரசு எங்களை ஒன்றுமில்லாத
நாசகாரி பண்ணி பிடிச்சேன். இப்போ இவர் வந்த ஸ்டாலின் ஐயா வந்து தேர்தலில் நான் ஜெயிச்சு வந்தால் எட்டு வழிச்சாலையை நான் கொண்டு வர மாட்டேன்னு சொன்னார், ரத்து செய்யணும்னு சொன்னார். இப்போ அதே மாதிரி எங்களுடைய மனுவை கோரிக்கையாக கொண்டு போய் பார்லமெண்ட்டில் தெரிவிச்சிருக்கிறாரு. எட்டு வழிச்சாலை பாதிக்கொடி திட்டம் வேண்டாம்னு சொல்லி அங்கே மனு கொடுத்துருக்காரு, 25வது கோரிக்கையாக வச்சிருக்கிறாரு, அதுக்கும் நன்றி. இப்போ எங்கள் மேலே போட்டிருக்கிற கேஸு, 5 மாவட்ட விவசாயி மேலே போட்டிருக்க அனைத்தும் ரத்துன்னு சொல்லியிருக்கிறாரு, அதுக்கும் நன்றி. அவர் முந்தைய ஆட்சியில் உக்காந்தது கோடான கோடி புண்ணியம். விவசாய தமிழக விவசாய மக்கள் அனைவரையும் மேற்கொண்டு காப்பாற்றுவார். 45 நாளில் இவ்வளவு முன்னேற்றம் வந்திருக்கிறார் தமிழக அரசு ஸ்டாலின் அவர்கள். அப்போ இன்னும் எவ்வளவு காலம் கிடக்குது? இன்னும் 4.5 வருஷம் கிடக்குது. அவரின் மக்களே காப்பாற்றக்கூடிய தமிழக அரசு இன்னைக்கு ஆளுங்கட்சி தான். குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளாக தங்களுடைய விவசாய நிலங்கள் கிடைக்கப்பெறுமா என்ற ஒரு ஏக்கத்தில் இருந்த தங்களுக்கு தற்போது இந்த தங்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இது தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. இந்த வகையில் தான் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் இனிப்புகளை வழங்கி தங்கள் அன்பை பரிமாறிக்கொண்டனர். அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்தோம். மேலும் இந்த திட்டமானது ரத்து செய்யப்படும் என்று அவர் விரைவில் அறிவிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தற்போது அவர்கள் காத்திருக்கிறார்கள். தற்பொழுது சேலத்தில் இந்த பகுதியில் விவசாயிகள் இதனை கொண்டாடி வரும் நிலையில் சேலத்தின் மற்ற இந்த பகுதிகளில் எல்லாம் விவசாயிகள் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அது பற்றிய விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 36 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சாலையானது அமைக்கும் பணி நடந்தது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 1200 ஏக்கர் அளவுக்கு இந்த சாலைக்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டது. இந்த பகுதியில் உள்ள 8 இடங்களுக்கு மேலாக தற்போது இந்த விவசாயிகளானது தங்களது ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதாவது குப்பனூர், அதே போல குள்ளப்பட்டி, மின்னாம்பள்ளி, ராமலிங்கபுரம், தற்போது பாரப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விவசாயிகளை பொறுத்தவரை தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். தங்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த எட்டு வழிச்சாலை அமைக்கக்கூடாது என அதாவது பிரதமரை சந்தித்து அவர் தன்னுடைய இதை வலியுறுத்தி இருக்கிறார். இது போன்ற பல்வேறு திட்டங்களை விவசாயிகளுக்காக அவர் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார். எனவே தங்களுக்கு இது மகிழ்ச்சி அளிக்கின்ற விதத்தில் இருப்பதாகத்தான் தற்போது அவர்கள் 8 இடங்களுக்கு மேலாக தற்போது தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து இந்த இனிப்பு வழங்கும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.